சரி, மீண்டும் ஒரு மீண்டும் சந்திக்கிறோம் இடைவெளியை தொடர்ந்து வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக. சரி, தொடர்ந்து வருகின்ற அரை மணி பொழுது ஒரு விருந்தினரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், அதுவும் தமிழ் மாணவர்களுக்கான ஒரு ஈடுபாட்டை, கல்விக்கான ஈடுபாட்டை கொடுக்க வேண்டும் என்ற முற்றுப்பொழுதான ஈடுபாட்டோடு தன்னுடைய முதுமை காலத்திலும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். முதுமை என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி, இன்றைய நாள் நாங்கள் அவரை அழைத்து வந்திருக்கிறோம். இதில் சிறப்பான விடயம் என்னென்னால், நாங்கள் சிறிய பராயத்திலே அறிந்து கொண்ட பல ஏராளமான கதைகள் இருக்கிறது. நீங்கள் சொல்கின்ற பொழுது, இந்த நேர்காணலை பார்க்கின்ற பொழுது, அது என்ன கதைகள் சம்பந்தமான விடயம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படியான அது சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சிறுவர்கள் இப்பொழுது பொதுவாக தொலைக்காட்சியிலே பார்த்து கதைகளை அறிந்து கொள்வதோ, அல்லது நேரடியாக வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த விளையாட்டு உபகரணங்களோடு தான் இருப்பார்கள், கதைகளோடு தான் இருப்பார்கள். அப்படியான இடங்களில் எம்மவர் மத்தியிலும் பல கதைகள் இருந்திருக்கிறது, அந்த கதைகளை அறிந்துதான் நாங்களும் வந்திருக்கிறோம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுவதாக அவருடைய வெளியீடு ஒன்று அமைந்திருக்கிறது. அறநெறி கதை கதைகள் என்று சம்பந்தமாக ஒரு நிறைவான ஒரு வெளியீட்டை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு முதலில் ஏராளமான வெளியீடு இருக்கிறது இல்லையா, இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்று ஒரு வெளியீடு இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியான வெளியீடுகளை தந்த திருமதி ராஜேஸ்வரி ஈஸ்வர ஞானம் அவர்களை நாங்கள் கலையகத்துக்கு அன்பு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் கலையகத்துக்கு வந்தவையில் மிக மகிழ்ச்சி. சொல்லுங்கள், உங்களுடைய இந்த அறநெறி கதைகள் சம்பந்தமான வெளியீடு பொதுவாக அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவானது? எங்களோட சமுதாயம் நாடை விட்டு நாடு வந்து எங்களோட பண்பாடுகள் கலாச்சாரம் மறந்து பல வேறுபட்ட இன மக்களோட வாழ்கிறதால எங்களோட பண்பாடுகள் குறைஞ்சு கொண்டு போகுது. நேர்மை இல்லை, ஒரு இரக்கம் இல்லை. அப்படி வர வர பிள்ளைகளோட வளர்ச்சி வந்து வித்தியாசமான முறையில் போய்கொண்டு இருக்கிறதால எங்களோட சின்ன சின்ன கதைகளையாவது சொல்லி அவங்களுக்கு எங்களோட இதெல்லாம் பூத்த வேணுமென்ற ஒரு விருப்பம் வந்தது. அதால் தான் இந்த சிறு முயற்சி வந்து தொடங்கி இருக்கிறேன். மக்கள் ஆதரவு வந்தால் தொடர்ந்து இந்த கதைகளையாவது எழுதி எங்களோட சமுதாயத்தை நேர் வழிக்கு போகணும். நிச்சயமாக இது நல்ல ஒரு விடயம். என்னவென்றால், அவர் கூறியது போல சிறுவர்களுக்காகவே இது முற்றுமுழுதாக அமைக்கப்பட்ட ஒரு ஒரு விடயமாக இருக்கின்றது. அதில் ஆங்கில மொழியிலும் கூட அவர் அவர்களுக்கு விளங்கும் வண்ணம் அதை தந்திருக்கின்றார். ஒவ்வொரு கதைகளும் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பக்கத்தில், இடது பக்கத்தில் தமிழில் உள்ளதாக இருந்தால் மறுபக்கத்தில் அது ஆங்கிலத்திலும் கூட அவர் மொழிபெயர்த்து எழுதிய நோக்கம் வந்து ஆங்கிலத்தில் எழுதிய மாணவர்கள் படிப்பார்கள். ஏனென்றா அதிகம் எந்த பேரும் பிள்ளைகளுக்கு கூட தமிழ் வடிவா தெரியாது. ஆங்கிலத்தில் வாசித்தால் அவைகளுக்கு ஒரு ஆசை வருமோ, உங்களோட இதுலயும் இப்படி இப்படி எல்லாம் இருக்கு விஷயம் என்று அப்ப அதை பார்ப்போம், அதுக்கு வாசிக்க வேணுமென்ற ஒரு ஆர்வம் வரும் என்று நான் நினைக்கிறேன். தமிழில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான நூல்கள் இதழ்கள் இப்படியான விடயங்கள் உள்ளன. ஆனாலும் அதை பெரும்பாலும் பெரியோர்கள்தான் முயன்று வந்து முன்வந்து அதை வாங்குவதோ வாசிப்பதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயற்றால் அதுவும் ஒரு சிறுவர்களை தூண்டும் அல்லது தமிழில் பெற்றோர்கள் அதை வாசித்து விளங்கப்படுத்தினாலும் கூட சில மொழிகளில், தமிழ் மொழிகளில் பெரும்பாலும் சில விடயங்கள் வார்த்தைகள் விளங்காமல் அந்த நல்ல பழக்கங்களை அடிப்படையாக வைச்ச கதைகளை கெடுத்தினேன். இப்போ கிரிசாம்பாள் வந்து பொறுமைக்குரியவர். அப்போ அவன் இந்த கதையை கொண்டு போட்டுக்கிறான். என்னென்னா, அவள் பொறுமையாக இருந்தபடியாக தானே ஒரு மோதகத்தில் அவளுக்கு ஒரு மோதகத்தை கொடுத்தார். அதே மாதிரி ஒரு மன்னன் சிவ சக்கரவர்த்தி தன்னை உடம்பையே வெட்டி கொடுத்தார் புறாவுக்கு. மற்றது உண்மைக்காக ஹரிச்சந்திரன் இவ்வளோ கால கஷ்டப்பட்டும் அவன் அந்த உண்மை பொய் சொல்லவே மாட்டேன் கடைசி மட்டும் நின்று வெந்த விஸ்வாமித்ரர் அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தவர். அப்போ அதுகள் இப்படி இந்த பண்போடு நாங்கள் போய்கொண்டிருந்தாலே நாங்கள் உலகத்தில் நல்லா வாழலாம்ன்றதுக்காக இந்த கதையில சின்னல்லே இருந்து பூத்துற குழந்தையில தான் பூத்தலாம். வளர்ந்தாப்புல இப்போ உங்களை போல ஆக்களுக்கு அதை எப்படி சொன்னாலும் நீங்கள் வளர்ந்த நாங்கள் ஒரு கதை கூறுவோம். அதுக்கு அதுக்கு அதிலும் பகைது நல்லந்தானே இப்படி
குழந்தை என்றால் அது சொன்னால் கேட்குமோ, இதெல்லாம் விஷயம் இருக்குன்றால் அது பதியும். மிக நல்ல ஒரு விடயம். அதாவது பொழுதுபோக்கிற்காக மட்டுமே ஒரு புத்தகத்தை தயாரித்து அதில் கதைகளை, பொழுதுபோக்கிற்காக கற்பனை கதைகளை உருவாக்குவதை விட சரித்திரத்தில் இடம்பெற்ற உண்மையான கதைகள், எம்முடைய பெற்றோர்கள், எம்முடைய முன்னோர்கள் கேட்டு வளர்ந்த கதைகளை, நிஜ கதைகளை இதில் கூறும் பொழுது நிச்சயமாக அது நல்ல ஒரு அடிப்படையை கொண்டுதான், அது ஒரு கருத்தை கொண்டுதான் அதில் அமைகின்றன. விடயம் இதில் அந்த மிருகங்களை சம்பந்தப்படுத்தி கதை சொல்வாங்க. காட்டில் ஒரே ஒரு பெரிய சிங்கம் இருந்தது, காட்டில் ஒரே ஒரு மிகப்பெரிய பொறி இருந்தது, அப்படி எல்லாம் கதை அமைந்திருக்கிறது. என்னடா மனுஷர்களையும் இப்படி இப்படி ஆக்கள் எல்லாம் இருக்கணும். நான் பாடசாலையில படிப்பிக்கலாம், கதை சொல்லிக்கலாம், இப்படி சொல்றாரு. இப்போ காகத்தை போல மனுஷர் இருக்க வேணும், நாயை போல இருக்க வேணும்டா. அப்போ அதுக்காக நாய் ஆகுறது இல்லை, நாய் வந்து நன்றி உள்ளவர்கள். காகம் வந்து ஒரு சாப்பாட்டு எடுத்ததுண்டா எல்லாரையும் கூப்பிட்டு தான் சாப்பிடும். அப்படி அந்த இதுக்கு இதில் சிங்கம் நினைக்குது, நான் என்ன பெரிய ஆள், எனக்கு வேற என்ன செய்ய போறாருன்னு. இப்படி எங்களுக்குள்ளே ஆக்களே இருக்கிறாங்க, எங்களுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. விலங்குகளுடைய குணங்களோடு ஒப்பிட்டு மனிதர்களுடைய சுபாவம் நேரடியாக சொல்ல முடியாது அல்லவா. அப்ப அந்த சின்ன எலி போய் அந்த சிங்கத்துக்கு உதவி செய்யுதுண்டா, புல்லண்டாலும் உதவி வேணும், எங்களுக்கு எதுண்டாலும் எங்களுக்கு உதவும் என்றதை நினைக்கணும். அப்படி நாங்கள் பல கனவே நினைக்கிறேன், இவ்வியார் எனக்கு உதவிச்சா நான் தான் பெரிய ஆள். அப்ப அந்த நினைவுகளும் டாக்டருக்கு அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியணும். சிறுவர்களுக்கு அந்த கதையை படமாக சிந்தித்து பார்த்து அதனை விளங்கிக் கொள்ளும். பொதுவாக இந்த அறநிறை கதைகள் இந்த விடயத்தில் நீங்கள் எங்கெங்கு இதை வெளியிட்டு இருக்கிறீர்கள், யார் யாருக்கு நீங்கள் பொதுவாக இதை கொண்டு செல்கின்ற பொழுது இதற்கான வரவேற்பு எப்படி? முதல் முதல் இதுக்கு ப்ரூவ் பார்த்தவரால் அவர் வந்து லூசி எம்சோங் கோயிலோட தொடர்பட்டவர். அப்போ அவர் சொன்னார், இந்த புத்தகத்தை நாங்கள் எங்களோட கோயிலில் ஒரு சைவ சித்தாந்த மகன நடந்தது அதில் வெளியிடுவோம்ண்டு சரி என்று சொல்லி அதில் வெளியிட வைக்கல. நான் பார்த்தேன் அந்த 63 மேரை பற்றி இந்த குழந்தைகள் கதை சொல்லியிருக்கு போன வருஷம் உங்களுக்கு. அப்போ அவைகளுக்கு நான் இந்த புத்தகத்தை உண்ட பரிசாக கொடுக்கணும்ண்டு முதல் வெளியீடு அதை அங்கே விட்டு கொடுத்து அதில் அந்தவைகளுக்கு புத்தகத்தை கொடுத்து அதில் வெளியிட்டேன். அதுலேருந்து உண்மையில நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருக்கிறேன். அப்போ அவை இந்த பள்ளிக்கூட நாளில் நான் கொண்டு போய் அவைகளுக்கு கதையை சொல்லி கதைன்னு கொடுப்பேன். மற்றவே தன்னிட்ட நேரடியாக வேண்டலாம். இது வந்து பெற்றோர்களுடைய ஆக்கப்படுகிறது, பெற்றோர்கள் இதை விரும்புகிறார். சிவங்கோயிலில் நம்ம பார்த்த மாதிரிக்கு தங்களோட பேர பிள்ளைகளுக்கு இது பிரயோசனப்படும். மற்ற நீங்கள் சொன்ன இங்கிலீஷில் இருக்குது, அப்போ பிள்ளை இங்கிலீஷையாவது வாசித்து எங்களோட பண்பாட்டை தெரிஞ்சு வரணும். அந்த இதில் அவங்களுக்கு விருப்பம் கதைகளின் வாயிலாக பண்பாடுகளை எடுத்துச் செல்லலாம், எடுத்துச் செல்லலாம், கட்டாயமாக எடுத்துச் செல்லலாம். அது ஒரு இலகுவான வழி. அது குழந்தைகளுக்கு நாங்கள் கதை தான் கூட பிடிக்கும். அதே வடிவான முறையில் இப்போ மிருகங்களை போடாமல் நான் பெரியாள் நான் ரெண்டு காய்ச்சேன்னா பிள்ளைகளுக்கு உதவி என்ன விசாரிக்கிறது என்று போடும். மிருகங்களை போட்டு பறவைகளை போட்டவுடன் அதுகளுக்கு ஒரு ஆர்வம் வேணும். இந்த கதைகளை ஒளிப்படமாக்குகின்ற பொழுது கொஞ்சம் இன்னும் வெற்றி வாய்ப்பு இருக்கும். இந்த புத்தகங்கள் போய் சேருகின்ற ஒரு முறைவர். அதே மாதிரி தான் இந்த மூச்சு பயிற்சி என்ற அந்த இதை நான் பேப்பர்லாம் நடித்து கொடுத்தேன். எல்லாருமே நிமிந்து நல்லா மூச்சு எடுத்து விடுங்க, அப்போ ஒரு வெர்த்தம் இருக்காது அப்படி அப்படி. இப்போ சில பேர் சொல்லிச்சுன்னா ஐயோ தான் புத்தகத்தை பார்த்து பார்த்து செய்கிறாலும் பார்க்க இப்போ இப்படி ஒரு இது செய்யுங்க அப்படின்ட்டு ஒளி இதாக போட்டால் நாங்கள் இப்போ அப்படி அதுக்குள்ளே ஈடுபட்டு இப்போ அதை செய்து முடிச்சுட்டேன். ஆனால் அதுக்குள்ள சப்போர்ட் பேர் இப்போ சொல்லி நம்ம சில வயது போனாக்கள் ஐயோ உதிலும் பார்க்க எங்களுக்கு பேப்பரை தாங்க. மூச்சு பயிற்சி சம்பந்தமான விடயங்களும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த சுடர் வழி பேப்பரில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் எழுதி கொண்டு வரேன். அந்த மூச்சு பயிற்சி பொதுவாக யாருக்கு? எல்லாருக்கும். எல்லாருக்கும் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை இல்லை உங்களுக்கு மூச்சு காணா நீங்கள் குனிஞ்சு நெஞ்சு இருந்தோண்டு மூச்சு எவ்வளோ தூரம் எடுக்கிறீங்களே உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ தூரம் எடுப்பியால் சொல்லுங்க. உண்மையில 100 வீதம் எடுக்க வேண்டிய மூச்சை நாங்கள் 30 வீதம் தான் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ நாங்கள் 70 வீதம் நாங்கள் எடுக்கிறே இல்லை. அப்போ 70 வீதத்தையும் நாங்கள் எடுத்தோம்னா ஒரு மருந்தும் தேவையில்லை எங்களுக்கு. நாங்களாகவே வாழலாம். இப்போ டெப்லெட்டை நம்பி அந்த பேக்கை கையில் கொண்டு பார்க்க இவ்வளோத்துக்கு நாங்கள் நிமிந்திருந்து மூச்சை உள்ளுக்குள்ளுக்கு இழுத்து விடுறோமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் என்ன நோய்களுக்கு இது எல்லா நோய்க்கும் முழுமையாயும் என்றும் இருக்கலாம்னு நான் சொல்லல திருமூலர் சொல்றேன். உடம்பில் உள்ள நோய்களுக்கு மனநிம்மதி கூட இல்ல தலை நிறைக்காம கூட இருக்கும். சில என்ன முதலே தெரிஞ்சிருந்தா தலை நிறையாமல்
என்றும் இளமையா இருப்பினம் என்று சொல்ற எடுத்துட்டு போல. சார், நீங்கள் தாயகத்திலே கல்லூரியிலே ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க இல்லையா? இங்கும் வந்து நீங்கள் சில மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க. அது அந்த ஆசிரியர் தொழில் விட்டு போகாத சட்டம் தமிழ் பாடசாலையில் கொஞ்சம் படிப்பிச்சேன். வீட்டில் செஞ்ச பேர் சொல்லிக் கொடுத்தேன். எப்படி ஒரு வேறுபாட்டை பாக்குறீங்க தாயகத்துல? சரியான வேறுபாடு. அதுவும் வெங்கட காலத்துக்கும் இப்போதைய காலத்துக்கும் இஞ்சத்தை மாணவருக்கும் வெங்கட நாட்டு மாணவருக்கும் சரியான வித்தியாசம். நாங்கள் எப்பவும் எங்கட ஆசிரியரை கண்டால் டக்கண்டு ஒளிஞ்சிடுவோம். இருந்து கதைச்சு பழக்கம் இல்லை. ஆனா இஞ்ச சின்ன மாணவர்களோட இருந்து கொண்டும் மாஸ்டர்னு கூப்பிடாங்க. மிஸ்டர் ஹரி, மிஸ்டர் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அவர் போய் கிட்ட போய் அவருக்கு சொல்லணும். ஏன்னா உண்மையா அப்ப அந்த நேரம் சிச்சான் ஒரு கொதி பாடுறது. அப்படியா? ஏனேண்டா, வேல்ஸ்ல மகள் தான் தொடங்கினா அப்படி போனால நான் டீச்சரா அங்க இருந்துட்டு வந்து இஞ்ச எப்படி பாக்கல சரியான இதா இருக்கிறது. அப்ப எழுச்சல நாங்கள் உங்கள்கிட்ட நாடு வரோம், எங்கள்கிட்ட நாடு வரோம், நாங்களுக்கு விதண்ட போனா பிழைச்சானே அப்படியே. அப்ப இது உண்மையிலே அது பிள்ளை. இப்ப எங்கட பிள்ளைகளும் அதே தானே பிடிக்கிறான். ஏன்னா அந்த ஸ்கூல்ல அந்த பள்ளிக்கூடத்துல அந்த பண்பாட்டோட வளரல. பெரியாக்களை கண்டாலும் போகணுமென்றதே தெரியாது. இப்படியான விஷயம் வந்து எங்களுடைய பண்புகளை மாணவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்று யோசிக்கிறீங்களா? அதாவது இப்ப நீங்கள் இப்படியார்கள் மிஸ்டர் ஹரி அல்லது அப்படி சொல்கின்ற பொழுது எமது தமிழருக்கான ஒரு பண்பாட்டை கொண்டு சொல்லுங்க. அப்படி யோசிக்கிறீங்க? கொடுக்கல. இஞ்சத்தை பாடசாலைகள் என்னடாமே வேற வித வேற வேறப்பட்ட சூழல், வேற வேறப்பட்ட பெற்றோர் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேணும் கட்டாயம். என்னடா இப்போதே சூழ்நிலையில அந்த பாடசாலையில எங்கட பண்பாடே இல்லை. ஆனா இங்கே இருக்கிற பெற்றோருக்கு நேரம் இல்லை சொல்லிக் கொடுக்குற. கோவிக்காதீங்க, உண்மையாதான் நேரம் இல்லை. ஐயோ உங்களுக்கு தெரியுமா நாங்கள் படுற கஷ்டம். பிள்ளைகளை கொண்டே பள்ளிக்கூடத்துல விட்டா காணும் என்றளவுதான். பிள்ளை படித்தா என்ன, பண்பாட்டை பழகினா என்ன? ஐயோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமோ, காலமோ வேலையோ நேரம் போயில அங்கே வர்றோம் இங்கே வர்றோம் எல்லாம் எந்த பெற்றோரை கேட்டாலும் இதுதான் சொல்லிடணும். அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளோட வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். நிச்சயமாக. அதுவும் இந்த பண்பாடு முக்கியம் என்ன சொல்லுங்க? அப்போ இந்த நாளைக்கு எங்களோட கலாச்சாரம் எல்லாமே மறந்து இப்போ மொரிஷியஸ் கொஞ்சம் பேர் கோயிலுக்கு போயிருவாங்க, தமிழ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது தெரியாது சரியாக கவலைப்படுறாங்க. ஆனால் அந்த இப்போ தேவாரம் பாட அவங்களுக்கு விருப்பம். அப்போ நாங்கள் இங்கிலீஷில் எழுதி கொண்டு கொடுத்து இப்போ கோயிலில் போகிறோம். அப்படி எல்லாம் எங்கடா பின்சாத்தது அப்படி வரப்போகுதேன்ற ஒரு ஆதங்கத்தில் என்னால் இயலுமானதுகளை செய்யணும் என்றாதான். இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறீர்கள். அதில் வந்து கூடுதலாக அந்த படங்களோடு சம்பந்தப்படுத்தி அது எப்படி அந்த இயற்கையோடு வாழ்வு இணைந்திருக்கிறது அந்த விடயத்தை முக்கியமாக காட்டியிருக்கிறீர்கள். அது என்ன அந்த அதில் வந்து அதில் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அண்டு முதலும் இதே பற்றி இங்கே போட்டு கொடுத்தனால் பாதம், கை, காது இதுகளில் எங்களோட உடம்பின் 72,000 நாடி நரம்புகள முடிவுகள் இருக்குது. அப்போ அதை நாங்கள் அழுத்தி கொடுக்குறதால மசாஜ் செய்கிறதால எங்கள் வருத்தங்களை மாற்றலாம். அது இப்போ மூச்சு பயிற்சி மாதிரி. இது என்னண்டா உதாரணத்துக்கு இது ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன மாதிரி இப்போ தலையில் உங்களுக்கு தலையடிக்கு தலை நித்திர வரை இல்லையாண்டா பெருவிரல் இவெல்லாம் வந்து எங்களோட தலையை பிரதிபலிக்கிற அதில் படத்தில் போட்டிருக்கிறேன். அப்போ அவடத்தை நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி கொண்டிருக்க உங்களே அறியாமலே நித்திரை ஆடுவீங்க. தலைவடி குறையும். பாராசிட்டமோல் சொல்றேன்னா பாராசிட்டமோல இதெல்லாம் அப்படியும் இல்லை. தலையடிக்குதுன்னா இப்படி விடத்தை நல்ல மடிவாக மசாஜ் பண்ணலாம். அதில் காதை இப்படி இழுத்து இப்படி செய்யலாம். உங்களை தலையடி மாறும். சும்மா எடுத்தாக்கெல்லாம் பாராசிட்டமோல் இல்லை எடுத்தாக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனால் உங்களோட உடம்பு வந்து ஒரு குப்பை கூட மாதிரி வந்து இல்லை. இந்த நாடி அந்த தலையடியோடு சம்பந்தப்படுகிறது சொல்றீங்க. எல்லா வருத்தத்துக்கும் தலையடி வேறு மெயின் காரணம். தலையடி ஒரு சிம்டம் என்று சொல்லாம எடுத்து காட்டுறது. ஆனா அது தலையடி தான் இல்ல, வேற ஏதோ ஒரு வெட்டத்தின் இதுவும் அதான் இருக்கும். ஆனா அதுக்கு நீங்கள் நெடுதலும் எல்லாரோடையும் கதைக்கிறது நல்லா நிமிந்து இருந்தோண்டு மூச்சு எடுத்து பாருங்க. மூச்சு எடுத்து முடியாம நிக்காட்டா இப்படி வெட்டத்துல மசாஜ் பண்ணி பாக்கலாம். காதை இப்படி பிடிச்சு பாக்கலாம். இதுக்குல இப்படி ஏதோ ஒன்றை செய்து தலையடியை மாத்துறதே தவிர உடனே ஓடி போகக்கூடாது டாக்டர்கிட்ட போறேன் நல்லது பாராசிட்டமால் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படி அந்த ஒவ்வொரு டேப்லெட்டும் பக்க விளைவுகளை கொண்டு உங்களுக்கு இன்னும் இன்னும் வருத்தத்தை உண்டாகும். இப்படியான விடயங்களை இந்த புத்தகத்தின் நூலில் மட்டுமல்லாது உங்களிடம் பயிற்சிக்கு மூச்சு பயிற்சி அல்லது யோகாசனத்திற்கு வரும் மாணவர்களிடம் கூட நீங்கள் இதை சொல்லிக் கொடுப்பீர்களா? நான் இப்போ இப்போதான் தொடங்கியிருக்கிறேன். கிங்ஸ்டன்ல ஒரு வயது போனாக்கள் மில்பாவோ மில்பா என்ன ஒன்று கிங்ஸ்டன்ல
எல்டர்லி பீப்புள் ஹோம் ஒன்றில் எங்களோட தமிழாக்கில் ஒரு 6-7 பேர் வரையினோம். அவே இதுதான் இதை பார்த்து செய்யலாது, நீங்கள் வந்து சொல்லித்தாங்க உண்டு. இப்போ கிழமைக்கு ஒருக்கா போய் சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாக இந்த வயது வந்தவர்கள் தானே இல்லை, அப்படி இல்லை. நான் உண்மையாக முதல் தொடங்கினா அப்படித்தான், 40 வயதுக்கு மேலேயே எத்தனையோ பேருக்கு இத்தனையோ வருத்தங்கள் இருக்குன்னு. ஆனால் இப்போ பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்குமே வருத்து, ஸ்பெக்ஸ் போடுற சின்ன பிள்ளைகளே எத்தனை பேர் இருக்காங்க, காது கேளாத பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கு. அதுகளுக்கெல்லாம் காரணம் அவங்களோட மூச்சு காணாதது தான். முதல்ல எழுதினா ரிஃப்ளெக்ஸாலஜி, இப்போ அடுத்ததாக வெளிக்கிட்டது மூச்சு பயிற்சி. இப்போ பேப்பர்லேயே அதை தான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீண்டா எல்லாம் எல்லாருக்கும் மாங்கிலாட்டாலும் பேப்பர்லேயாவது பார்க்கலாம் தானே. அந்த மூச்சை நல்லா நீங்களும் கூட எல்லோரும் கூட நல்லா நிமிந்து இருந்தோன்னு மூச்சை நல்லா அழுத்து அழுத்து அடி வயிற்றுலேருந்து மூச்சு வர மாதிரி தெரியவா. நீங்கள் எப்பொழுது இதை கற்றுக்கொண்டீர்கள், தாயகத்தில் இருந்த பொழுதா அல்லது? இல்லை இல்லை, இங்கே வந்த அப்பல அதானே இந்த முதலே சொன்னேன், முதலே நான் படிச்சுட்டு இருந்தா தலைமையில கரெக்டாக வச்சுட்டு இருப்பேன். இவர் என் ஹஸ்பண்டுக்கு வருத்தம் வந்தது, அவருக்கு ஸ்ட்ரோக் வந்த 2 தரம். எனக்கு அவருக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். காலமேல ஒரு 30 minutes நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஆமாம் இந்த நூலில் மிக முக்கியமான அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனைவரும் இப்படியான ஆமாம் செய்து கொள்ளக்கூடிய விடயங்கள்லாம் இருக்கிறோம். பாதத்தில் அழுத்தம் செய்யும் அதெல்லாம் நீங்களே செய்யலாம். பொதுவாக இதுக்கு வந்து எவ்வளவு நேரத்தை ஒரு நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி? ஒரு மூச்சு பயிற்சிக்கு நீங்கள் ஒரு 30 minutes முதல் தொடக்கம், இப்போ ஒரு 20 minutes நீங்கள் முடிச்சிடலாம். அதே மாதிரி பாதத்தை குளிக்கல, அதே ஒரு குளிக்கிறதுமே ஒரு கலை தான், ஒரு பிரதிபலிப்பு தான். பாதத்தை நாங்கள் நல்லா தேய்க்கிறது, அந்த கல்லுகள் எல்லாம் விற்கிறாங்கள் இப்போ, அதில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டு குளித்தாலே அந்த பாதம் மசாஜ் பண்ணாக்க சரியாக வந்துடும். ஊர்லேயே கல்லுகளில் தேய்ப்பது அது பழைய நினைக்கிறோம். உண்மை அது அந்த நாளிலே எவ்வளோ விஷயங்கள் அங்கே ஆக்கள் பாதத்துக்கு மெட்டி போடுறது அதான் சொல்றேன். பழைய ஆக்கள் நாங்கள் செய்த வேலையால் இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி கால அந்த கல்லில போட்டு தேய்க்கிறது என்னத்துக்கு, அது மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி தான். தோடு போட்டாங்க, மூக்குத்தி குத்தினவங்க தாலி போட்டாங்க, காலில் 2 காலில் மெட்டி போட்டால் அது வந்து மெரிமண்ணாக்கள் தான் போடுறாங்க. அது என்னத்துக்கு மெட்டி போடுறவை என்றால் அந்த 2 கால் தான் எங்களோட ஹிற்பையோட தொடர்பட்டது. அப்போ அதுக்கு மசாஜ் பண்ண அந்த மெட்டி அசைஞ்சு அசைஞ்சு மசாஜ் பண்ணிக்கலாம், அந்த ஹிற்பை நல்லா வருது. இத்தனை பேர் பிள்ளைகள் இல்லாமல் இவ்வளோ இந்த டாக்டர் அந்த டாக்டர் என்று ஓடிக்கொண்டு நிற்கணும். ஆனால் இது இதெல்லாம் எங்களோட ஊரில் இருந்த வைத்திய முறையால் அதுகளை பற்றி ஒன்றையுமே கவனிக்காமல் அங்கே இங்கேருந்து ஓடி டேப்லெட்டையும் டாக்டரையும் தான் முழுசாக நம்பி. ஒவ்வொரு பண்பாடுகளுக்கும் ஒவ்வொரு பண்பாடுகளுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. அதுவும் உடலோடு இருக்கின்ற மாற்றங்களோடு அந்த தாக்கத்தோடு நாங்கள் அதற்கான ஒரு மாற்றங்களை தான் அந்த பண்பாடுகள் உருவாக்கி உருவாக்கியிருக்கேன். அது உண்மை. கோயிலை கும்பிட்டு பாருங்க, இப்படி இந்த எக்ஸசைஸ்லேயும் சொல்லுவோம், இப்படி கையை நீங்கள் நீட்டி தான் டேக்கில் உடம்புலேருந்து இவ்வளத்து நரம்புகள் இழுபடுது. அப்போ தையை தூக்கி கும்பிட்டு கொண்டு நிற்கலே எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி நான் விழுந்து கும்பிடுறோம், அது ஒரு எக்ஸசைஸ். அந்த பிரயட்டனை செய்யணும், அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். எத்தனை என்ன தெரிய எங்களை ஊரில் ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவையல் கோயிலுக்கு நேர்ந்து அதில் அங்க பிரயட்டனை செய்து போட்டு அடுத்தடுத்த 2-3 நாள் என்ன செய்து போட்டு அங்கே போனால் டாக்டர் சொல்லிப்பட்டார் தேவையில்லை ஆப்ரேஷன் உண்டு. அப்போ பாருங்க அது ஒரு மசாஜ் என்ன, அது எங்கட பண்பாட்டில் அந்த நாள் உண்மைத்தன்மையா நம்புவதற்கு நம்புவதற்கு நேர காண்றம் தானே. இதுக்கு மேலே என்ன நீங்கள் பார்க்காத ஒரு எஞ்சாலும் ஓடி வந்தபடியே உங்களுக்கு தெரியல. விடயத்தை உங்களுடைய வாயிலாக எடுக்க வேண்டும். இல்லை உண்மையில நான் நேரடியில் கண்டு அனுபவிச்சுக்கேன். அதை விட இங்கே வந்து படித்தாப்பில் தான் தெரியுது உண்மையிலே எங்களுடைய அக்கள்லேயே எவ்வளோ இதுகள் இருந்தது. இப்படியான விடயங்கள் ஆனால் நானும் கூட கண்டிருக்கின்றேன். சிறுவர்கள் கோயிலுக்கு அம்மா சொல்லுவார் கையெடுத்து கும்பிடுங்க பிள்ளைங்க, கும்பிடும் போது இப்போ நீங்கள் கூறுவது போல அந்த பிள்ளை சில நேரங்களில் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளையாக இருக்கும்போது அதனுடைய அறிவு திறன் வந்து அதற்கும் ஏன் கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று அம்மாவை கேட்கும் பொழுது அம்மாக்கு கூட அந்த பதில் தெரியாமல் இருக்கு. இப்படியான விடயங்கள் அந்த மெட்டிக்கு பின்னால் இப்படி கதை இருக்கிறதாக நான் கூட தான் போனேன். அதை மட்டும் இங்கே கேட்பார்கள் ஏன் கும்பிடுவது, ஏன் கும்பிடுவது,
என்ன கடவுளுங்க இருக்கிறார், விளங்கி செய்ய வேணுமா, அந்த விளங்கி செய்யறதுதான் நாங்கள் ஒரு கதையில அப்படி சொல்ல வேணும். என்ன சிறப்பு, அதாவது இந்த நூலிலே இருக்கின்ற விஷயங்கள் நேரடியாக நான் அறநூறு கதைகளை நான் ஃபுல்லா முழுமையாக பார்த்தேன். இதிலே பொதுவாக இந்த அறிஞர்கள் வரிசையில் இதில் அணிந்துரை எழுதியிருக்கிறார் திரு தம்பையா தில்லியம்பல் அவர்கள் இல்லையா? சரி, இந்த அறிஞர்கள் வரிசையில் இவர்கள் எப்படி அந்த வரவேற்பு என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இதில் எவ்வளவு தூரம் மக்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இது சென்றடைய இருக்கிறது என்பதுதான் ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதிலே உள்ள ஒரு கதையை சொல்ல முடியுமா இப்ப உங்களுக்கு? பெற்றோர்கள் ஒப்புவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? கிருசாம்பால் ஒரு கிராமத்துல சரியான வறுமை வந்துட்டு, வறுமை வந்தா எல்லாருக்கும் பசி, சாப்பிடவே இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். அப்ப வேல் அத பெரியாக்கள் பார்த்த வேலுக்கு பெரிய கவலை, தாங்கள்தான் சாப்பிடாம இருந்தாலும் குழந்தைகளையும் சாப்பிடாம இருக்கணும். அங்க இருந்த ஒரு செல்வந்தர் தான் இனிமேல் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு அந்த அந்த ஒரு சின்ன மோதகமா வச்சு குடுப்போம் யோசிச்சார். சரி ஒவ்வொரு நாளும் காலமையில எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மோதகம் கொடுப்பார். அப்ப எல்லா குழந்தைகளும் என்னண்டா சாப்பாட்டக்கண்ணுடன் பசியில இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய, ஓடி போய் விழுந்து விழுந்து எடுத்துக்கொண்டு போம். ஆனா அதுலயே ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை பேசாம மூலையில இருக்கும், எல்லாரும் எடுத்துக்கொண்டு போகணும். அப்பல பார்த்து சின்ன மிஞ்சுறதை எடுத்துக்கொண்டு போவோம், எடுத்துக்கொண்டு போய் தாயிட்ட கொடுத்து சாப்பிடும். அதுலேயும் வச்சு சாப்பிடையில கொண்டு போய் தாயிட்ட கொடுத்து சாப்பிடும். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்க இதை பார்த்து கொண்டிருந்த அந்த முதலாளிக்கு தான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்ய வேணுமென்ற ஒரு ஆசை வந்துட்டு, இவ்வளவு பொறுமையா நின்று எடுத்துக்கொண்டு போதேன். அப்போ அவர் சொன்னார், அடுத்த நாள் வேலைக்காரன்ட்ட நீ ஒரு சின்ன குட்டி மோதகம் மண்டியா வச்சு அதுக்குள்ள ஒரு மோதிரத்தை வை, அதை வைக்க அப்போ பெருசத்தான் எல்லாரும் அடிப்பினா சின்ன இருக்கட்டும். அப்போ அப்படி செய்து அவிச்சு வச்சிருந்தேன். அப்போ அந்த பிள்ளை அண்டைக்கும் அப்படி தன்னுண்டுட்டு பேசாமல் எடுத்துக்கொண்டு போய் தாயிட்ட கொடுத்தா பிரித்தால் அங்கே மோதிரம் அது விழுந்து அடித்து ஓடி வருது. என்னண்டா ஐயோ அவ என்ன மோதிரத்தை தான் கொண்டுட்டேனேண்டு வந்து ஐயா அவங்களோட மோதிரம் தவறுதலாக எங்களோட மோதிர மோதிரத்துக்குள்ளே வந்துட்டேன். சிச்சி நான் தவறுதலாக அவரையெல்லாம் நான் உங்களுக்கு தர வேணும் என்று தான் தந்தேனா, என்னண்டா உங்களோட பொறுமைக்கு நான் செய்த அன்பு, அதை விட இன்னும் பரிசு தர வேணும் என்னண்டா நேர்மையாக இருக்கிறேன். ரெண்டு மாதிரில காட்டுப்படுது. வருகை தந்து சிறப்போடு எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்கள். இதற்கான ஒரு நேரத்தை எடுத்து எங்களுடன் இணைந்து சிறப்போடு இந்த அறநெறி கதைகள் எவ்வளவு தூரம் சிறுவர்களுக்கு அந்த ஈடுபாட்டை தரப்போகிறது என்ற விடயத்தை தந்தீர்கள். தமிழ் பள்ளிக்கூடங்களை போய் பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. இன்றைய நாள் நீங்கள் நேரடியாக வருகை தந்து எங்களோட உரையாடியமைக்கு திருமதி ராஜேஸ்வரி ஈஸ்வரன் அவர்களை அன்போடு வணங்குகிறோம். சரி, இன்றைய வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியுடைய நிறைவான நேரத்திலே வந்திருக்கிறோம். நிறைவான நேரத்திலே இன்று ஒரு ஒரு விருந்தினரை கூட நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். பழைய ஒரு கதையை கூட இன்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. மீண்டும் பல கதைகள் இருக்கிறது, அவை நேரடியாக நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமாக பல தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்ற நாங்கள் அன்புடன் என்றும் கார்த்திகேஸ்வரன், என்றென்றும் உங்களின் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம், அன்பான வணக்கங்களே.